ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க. நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய குழந்தைகள் தன்னோட பெற்றோர்களுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க. தன்னோட அப்பா அம்மாவோட ஹெல்த்து நினச்சி வந்து கவலைப்பட்டுருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எல்லோரும் பார்க்க வேண்டியது என்னென்னா, அந்த ஹெல்த்து சம்மந்தமானது இன்றைக்கி வந்து பல பேர் வந்து பாதிக்கப்படுறதுனோட முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, மன அழுத்தம். நம்ம ஏற்கனவே நிறைய இதை பற்றி வந்து பேசியிருக்கோம். டாக்டர், எனக்கு சரியாக தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு தூக்கத்துக்காக போய் மாத்திரை கேட்குறதா இருக்கட்டும், ஏன் எப்போதுமே டல்லாகவே இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு யாரையாவது நம்ம பார்த்து கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லை எனக்கு ஹெல்த்தெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, என்னோடய மனசு தான் சரியில்லை. இந்த மனசு சரியில்லாமல் போகிறதுக்கு ரெண்டு ரெண்டு காரணம்தான். ஒன்று, வாழ்க்கையில் இப்போ அவங்களுக்கு வந்து ஏதாவது நினச்சது, அவங்க ஆசைப்பட்டது கிடைக்காம வந்து போயிருக்கலாம். எது வேணால் இருக்கட்டும், எதா வேணால் இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் அவங்க வந்து ஆசைப்பட்டிருப்பாங்க, இப்போ ப்ரெசண்ட்டில் அவங்க ஆசைப்பட்டது வந்து கிடைக்காம வந்து போயிருக்கோம். இல்லைனா எதிர்காலத்தை நினச்சி வந்து பயமாக இருக்கும், அதாவது எதிர்காலத்தில் தனக்கு வேண்டியது கிடைக்காம போயிருமோ, அதாவது பாஸ்டென்ஸில் இதுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையில் நடந்த அந்த கசப்பான அனுபவங்கள்னால எதிர்காலத்தை நினச்சி வந்து பயம் இருக்கும். இந்த இரண்டு காரணங்களால தான் வந்து இந்த பயம் மன அழுத்தம் வந்து வர்றதுக்கான காரணம். அதுக்காக டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம மெடிசன் வந்து வாங்கினோம் அப்படின்னா, அவங்க வந்து நம்மளோட மனசை சரி பண்ணுறதுக்கான மாத்திரை வந்து தரமாட்டாங்க. நம்ம பிரெயின் அது வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான். தூக்கம் மாத்திரை சிம்பிளாக சொல்லணும்னா தூக்கம் மாத்திரை அதை வந்து பிரெயினை வந்து கட்டுப்படுத்துகிற மாதிரி வந்து ஒரு மாத்திரை. ஆனால் உண்மையான நம்ம பிரச்சனை, நம்மளோட வியாதி எங்கே ஸ்டார்ட் ஆகுது, மனசில். அதற்கான மருந்து எங்கே இருக்குது, அதுதான் நம்ம தேடணும். நம்ம மனசை சரி பண்ணாமல் நம்ம பிரெயினை மட்டும் ரெஸ்ட் எடுக்க வச்சோம் அப்படின்னா, அதனால் எந்த ஒரு பலனுமே வந்து கிடையாது. மன அழுத்தம் இன்னும் அதிகமாக தான் ஆகும். நம்ம மனசுக்கு வந்து ஒரு பக்குவமான ஒரு சூழ்நிலை வந்து தேவைப்படும். அதற்காக தான் நம்ம வந்து ஆன்மீகத்தில் வந்திருக்கோம். கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம வந்து இப்போ வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம். சாய்பாபா வந்து ஒரு குருவாக ஏற்றுக்கிட்டு அவர் காமிச்ச வழியில் வந்து வாழ்க்கையை வந்து மேற்கொள்ளணும்னு நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளோட மன அழுத்தத்தை நம்ம தான் வந்து கையாளணும். எப்போதும் முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையை வந்து ஒரு சியர்ஃபுல்லாக வந்து வச்சுக்கோங்க. அதுவும் முக்கியமாக யங்ஸ்டர்ஸு, இந்த இளமையான அந்த பருவம் வந்து போணுச்சு அப்படின்னா திரும்ப வந்து வராது. இந்த வயசில், சின்ன வயசில் நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். ஆமாம், கஷ்டப்பட்டுட்டீங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்காக இப்போ வாழ்கிற இந்த நிமிஷத்தை நீங்கள் வந்து வீணாக்க போகிறீங்களா? இல்லை, நான் வாழணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் இப்போ எனக்கு எது தேவையோ அது வந்து கிடைக்கலையே. அதை நினச்சி எதிர்கால வாழ்க்கையை வந்து கேள்விக்குறி ஆக்கிக்கக்கூடாது. இளமை அந்த பருவம் வந்து போணுச்சு அப்படின்னா திரும்ப வந்து வராது. இளமையை வந்து கொண்டாடுங்க, சேர்ஃபுல்லாக வந்து வாழ கற்றுக்கோங்க. ஆன்மீக தேடல் இளமையில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சின்ன வயசுலேயே கடவுள் மேலே இவ்வளோ நம்பிக்கையா, கடவுள் மேலே நம்பிக்கைங்கிறதோட அந்த ஆன்மீக தேடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்துருக்கணும். அதாவது கடவுள் நம்பிக்கைங்கிறது வேறு, கடவுள் காட்டிய அந்த வழிங்கிறது வந்து வேறு. இந்த ஆன்மீக பயணம், அதாவது உண்மையை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த ஒரு மனப்பக்குவம் தான் ஆன்மீகம். இன்றைக்கி நம்மளால் பல பேர், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், சின்னவங்கள்லேருந்து வயசில் பெரியவங்க வரைக்கும் அந்த நிதர்சன உண்மையை வந்து ஏற்றுக்காத ஒரு மனத்தோடு தான் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த மனசு நிதர்சனமான உண்மையை ஏற்றுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையை வாழணும். இந்த நிமிஷம் ஏதாவது ஒன்று கிடைக்காம போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம எதிர்கால வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கிக்கக்கூடாது. அதாவது நம்மளோட மனதை வந்து ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாக்கி நம்மளோட உடல்நிலையை வந்து கெடுத்துக்கக்கூடாது. பல பெரியவங்க செய்கிற தவறு இது தான். தன்னோட குழந்தைகளோட எதிர்காலத்தை நினச்சி கவலைப்படுறேங்கிற பேரில் தன்னோட உடல்நிலையை வந்து கெடுத்துக்கிட்டு தன்னோட குழந்தைகளை மேலும் மேலும் வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தன்னோட பசங்களுக்கோ இல்லை மகளுக்கோ திருமணம் தள்ளி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, வீட்டில் நீங்கள் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் சிரித்த முகத்தோடு வந்து இருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து இந்த உங்களோட குழந்தைகள் வந்து மன அழுத்தத்தில் வந்து மாட்டாமல் இருப்பாங்க. இப்போ நீங்களே போயிட்டு உனக்கு எப்போ தான் ஒரு நல்ல வழி கிடைக்கும்னு தெரியல, நானும் ஏறாத கோவில் செய்யாத பரிகாரம் இல்லைன்னு மேலும் மேலும் தன்னோட மன குமுறலை வந்து அந்த குழந்தைகளுக்கு முன்னாடியே காமிச்சு அவங்கள வந்து ஒரு மன அழுத்தத்துக்கு வந்து ஆளாக்குறாங்க. இவங்களும் அதை நினச்சி கவலைப்பட்டு சரியாமல் தூங்காமல் தன்னோட உடல்நிலையை மேலும் மேலும் வந்து கெடுத்துக்கிறாங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும், பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், எதை நினச்சி கவலைப்படாமல் பயப்படாமல் தைரியமாக இருங்க.
நீங்கள் எந்த அளவுக்கு தைரியமாகவும் பாசிட்டிவாகவும் திங்க் பண்ணுறீங்களோ, வாழ்க்கையில் இப்போ நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்க கஷ்டத்தை கடந்து போகிறதுக்கான ஒரு திறவுகோல் வழி உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்கள் கண்ணுக்கே தெரியும். நீங்கள் எப்போ வந்து மேலும் மேலும் வந்து பயப்படுறீங்களோ அந்த நிமிஷம் நீங்கள் அந்த இக்கட்டான தருணத்துலேருந்து உங்களால் மீண்டு வர முடியாது. இந்த நிலைமை வந்து அப்படியே நீடிக்காது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த நிலைமை அப்படியே வந்து நீடிக்காது, இந்த நிலை வந்து மாறும். நம்பிக்கையோடு இருங்க, நிச்சயமாக நீங்கள் ஆசைப்பட்டது நடக்கும். உங்களோட இக்கட்டான நிலையிலேருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு சாய்பாபா உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருப்பார். தன்னை நம்பி வந்த பக்தனை அவர் என்றைக்குமே கைவிட்டதில்லை. உங்களுக்கான ஒரு வழியை நிச்சயமாக அவர் காட்டுவார். நம்பிக்கையோடு இருங்க, மன அழுத்தத்தில் மாட்டிக்காமல் இந்த நிமிஷத்தை சந்தோஷமாக வந்து வாழ பழகுங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். சாய் குடும்பத்தில் நிறைய நண்பர்கள் தன்னோட பெற்றோர்களுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க. சமீப நாட்களாக உடல்நிலை சரியில்லாத அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் இப்போ நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். உங்களுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு இருங்க, நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.